Hi everyone, welcome back to our channel Sathya Super Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெஜிடபிள் சட்னி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வெஜிடபிள் சட்னி பண்றதுக்காக நான் எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரட், 250 கிராம் பீன்ஸ், ஒரு கேப்சிகம், 200 கிராம் கத்திரிக்காய் and 250 கிராம் அவரைக்காய். இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் லைக் முள்ளங்கி, காலிஃப்ளவர், பீர்க்கங்காய் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணனும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மத்த oil விட நம்ம கோகனட் oil பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். oil சூடானதுக்கு அப்புறமா 3 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண இந்த பருப்பு எல்லாமே golden brown கலர்ல வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா approximately நான் 800 கிராம் வெஜிடபிள்ஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து நான் இவ்ளோ கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து ஜாஸ்தியாவோ இல்ல கம்மியாவோ வெஜிடபிள்ஸ் எடுக்கறீங்க அப்படினா அதுக்கேத்த அளவு வந்து இந்த பருப்பு வகைகளை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா golden brown கலர்ல இப்ப ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம clean பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை கைப்பொடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் பருப்பு and கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து வணக்கிக்கோங்க. யூசுவலா பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்துட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி கேஸ்ல நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்படி சட்னி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஈஸியா சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு டிஃபரண்டா ஒரு சட்னி பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கும் and இந்த வெஜிடபிள்ஸோட நியூட்ரியன்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு and கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் salt வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வெஜிடபிள் சட்னி வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க. இந்த 5 minutes கேப்ல வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. so that அடி பிடிக்காம இருக்கும். 5 minutes ஆயிடுச்சு and வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய் and தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வெஜிடபிள்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இதை கிரைண்ட் பண்ண முடியும். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கனால இது 2 வாட்டி நான் பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு குட்டி பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க சட்னியில் ரெடி பண்ண தாளிப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட வெஜிடபிள் சட்னி ரெடி. இந்த சட்னியை வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடலாம். அண்ட் சூடான ரைஸில் இந்த சட்னி போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த சட்னி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.